ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு கிறிஸ்டி கிளாஸ் ரூம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சோஷியாலஜி ஆஃப் எஜுகேஷன், அதாவது தேர்ட் செமஸ்டரோட ஃபர்ஸ்ட் பேப்பர் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். பட் இதில் இன்னொரு விஷயம் நான் காட்ட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எப்படி இருக்கும், ஸோ இந்த புக்கு வந்து எவ்வளோ கண்டென்ட் இருக்குது, இதை நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணி நம்மளோட கிறிஸ்டி கிளாஸ் ரூம் நோட்ஸ் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, தேர்ட் செமஸ்டரோட ஃபர்ஸ்ட் பேப்பர் இருக்குது, சோஷியாலஜி ஆஃப் எஜுகேஷன். இந்த புக்கோட கண்டென்ட் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், எல்லாமே வந்து யூனிட் வைஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த புக்கோட பேஜஸ் பார்த்தீங்கன்னா மோர் தென் 250 பேஜஸ்க்கு மேலே இருக்குது. ஸோ இந்த புக்கை வந்து நம்ம எக்ஸாம் டைம்லையாக இருக்கட்டும், இல்லை வந்து படிக்கும்போது நமக்கு தோணும் இல்லையா, ஸோ ஒரு நோட்ஸ் மாதிரி இருந்துச்சுன்னா படிக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தோணும். இப்போ எம்.ed பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிளாஸஸ் என்ன தான் நம்ம அட்டன் பண்ணாலுமே நம்ம எடுத்து நோட்ஸ் வச்சுருந்தா தான் படிக்கிறதுக்குமே ஈஸியாக இருக்கும், எக்ஸாம் போகும்போது நீங்கள் ஈஸியாக கோத்ரூ பண்ணிட்டு போகலாம். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம கிறிஸ்டி கிளாஸ் ரூமோட எம்.ed நோட்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் அதை வந்து எடுத்துகிட்ருக்கேன், அந்த ரெஃபரன்ஸ் இதுலேருந்து எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோஷியாலஜி ஆஃப் எஜுகேஷன் புக், அதாவது டாக்டர் பி ஜெயஸ்ரீ ராணி இவங்க இருந்த புக்ஸ்லேருந்து ரெஃபரன்ஸ் எடுத்தேன். அண்ட் இது போக நெட்லேயும் கொஞ்சம் ரெஃபர் பண்ணி டயக்ராம்ஸாக இருக்கட்டும், இல்லை கண்டென்ட்டாக இருக்கட்டும், நம்ம எடுத்து போனிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ், அந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதுதான் உங்களுக்கு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ், அதாவது எக்ஸாமுக்கு நம்ம எப்படி எழுதுவோமோ அதே மாதிரியான டைப்பில் நான் எழுதியிருக்கேன். ஸோ இந்த நோட்ஸை நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், டெஃபினேஷனாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு 10 marks எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணுறது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நான் வந்து காமிச்சிருக்கேன். அண்ட் ஆல்சோ டயக்ராம்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு புல்லட்டினாக இருக்கட்டும், எப்படி யூஸ் பண்ணால் பேப்பர் வந்துட்டு ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்ற ஐடியா இந்த நோட்ஸ் வாங்கினாலே உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு இந்த நோட்ஸ் வாங்கலாம். எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு 5 units ஆப்பா என்னப்பா இவ்வளோ பேஜஸ் இருக்கே, 250 பேஜஸ் இருக்கே அப்படின்ற மாதிரியெல்லாம் யோசிப்பீங்க. ஆனால் நம்மளோட நோட்ஸ் வந்துட்டு எவ்வளோ பேஜஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 29 பேஜஸ் தாங்க. இந்த பேப்பர் 1 29 பேஜஸ் மட்டும்தான் இருக்குது. இதுவே பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா 26 பேஜஸ் தான் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு பேப்பர்ஸ்க்குமே நம்ம முடிஞ்ச அளவுக்கு கம்மியான ஒரு பேஜஸில் வந்துட்டு நோட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த நோட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஒவ்வொரு பேஜும் நீங்கள் வந்து நீட்டாக திருப்பி, அதாவது அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியான இம்பார்ட்டண்ட் நோட்ஸ் ப்ளஸ் இம்பார்ட்டண்ட் கீவேர்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றது ஈஸியாக படிக்கலாம். ஸோ நீங்கள் இப்படி படிக்கும்போது உங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 1 mark வந்து அட்டன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் அந்த யூனிட்டில் என்னெல்லாம் சொல்ல வந்திருக்காங்க அப்படின்றது ஈஸியாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ அதனால் உங்களுக்கு ஈஸியாக எழுதுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு பேப்பருமே உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், அண்ட் அதே சமயத்தில் சீக்கிரமாக நீங்கள் வந்து படித்து முடிச்சிடற அளவுக்கு இந்த ஒரு நோட்ஸ் தான் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். டயக்ராம் எப்படியெல்லாம் வரையலாம் அப்படின்ற ஐடியாஸும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அண்ட் ஆல்சோ நீங்கள் பேப்பர் ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணால் நீட்டாக இருக்கும், அண்ட் மோர் ஓவர் ப்ளூ பென்லேயே நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம், வேரியேஷன்ஸ் காட்டணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சின்ன வேரியேஷன்ஸ் காட்டலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு பேஜஸ்லையுமே நான் உங்களுக்குலாம் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி நோட்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு கீழே டிஸ்பிளே ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் செமஸ்டர்லேருந்து ஃபோர்த் செமஸ்டர் வரைக்கும் எந்த பேப்பராக இருந்தாலும், இல்லை எங்களுக்கு ஒரு பேப்பர் மட்டும் போதும்னாலுமே நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம், உங்களுக்கு அந்த நோட்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா வீடியோஸை நம்மளோட எம்.ed ஸ்டூடெண்ட்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.